இல்லாத தமிழ் என்ற செய்யுள் பகுதியினுடைய ஆசிரியர் தண்டி தண்டி என்ற ஆசிரியர் எழுதின நூல் தண்டி அலங்காரம் ஆகும் அவற்றினுடைய குறிப்பை இப்பொழுது காணலாம் தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் தண்டி இவருடைய காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் எழுதின நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் இந்த தண்டி அலங்காரத்தை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஒன்று பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இந்த மூன்று பெரும் பிரிவுகளில் பொருள் அணியியல் என்னும் இயலிலிருந்து நம்முடைய பாடப்பகுதியான தன்னேர் இல்லாத தமிழ் இடம்பெற்றுள்ளது இந்த நூல் முழுக்க முழுக்க அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூலாகும் இது வடமொழியில் காவியதரிசம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது வடமொழியில காவியதர்சம் என்னும் இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது அணி இலக்கணத்தை மற்றும் கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குகளை ஆனந்தம் அணி இலக்கணத்தையும் இலக்கண நூல்கள் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் எது அப்படின்னா தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் இது அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூலாகும் இலக்கணத்தையும் கூறும் அணியையும் கூறக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு சொன்னா இந்த ஐந்து நூல்களை நம்ம சொல்றோம் அடுத்ததாக பாடல் ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விலங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் ஓங்கல் இடை அப்படின்னா ஓங்கிய மலைகளுக்கிடையே தோன்றி உயர்ந்தோர் தொழ விலங்கி உயர்ந்தவர்கள் அதை வந்து வணங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அடுத்தது ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஏங்கொலி நீர் ஞாலம் ஞாலம்னா இந்த உலகத்தில் ஏங்கு அப்படின்னு சொன்னால் இடைவிடாமல் ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய கடல் நீர் அமைந்துள்ள இந்த உலகத்து இருள் அகற்றும் இருளை அகற்றக்கூடியதும் ஒன்று ஆங்கவற்றுள் இந்த இரண்டினுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று இந்த இரண்டில் ஒன்று எது அப்படின்னா மின் அப்படின்னா ஒளி பொருந்திய தனியாக இருக்கக்கூடிய ஆழி அப்படின்னா சக்கரத்தை போன்று இருக்கக்கூடிய சூரியன் வெங்கதிர் அப்படின்னா வெப்பத்தை தரக்கூடிய சூரியன் ஒன்று ஏன எது மற்றொன்று எது அப்படின்னா தண்ணீர் இல்லாத தமிழ் தனக்கு நேரான நிகர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கருத்துக்களை இங்கே விளக்குறாங்க உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தின் புற இருளை நீக்குவது ஒன்று அதுதான் எதுனா சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது மலைகளுக்கு இடையே தோன்றுது மக்களால் அனைவராலும் அது வந்து போற்றப்படுகிறது கடலில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய புற இருள் புற இருளை நீக்குகிறது அப்ப சூரியன் அடுத்ததாக பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்படுகிறது பொதிகை மலையில் வந்து அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு அகத்தியர் இருக்கின்றார் அந்த அகத்தியரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னால் அகத்தியம் அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த அகத்தியத்தை சான்றோர்களால் தொழப்பட்டு சான்றோர்கள் அப்படின்னு சொன்னால் அறிவில் சிறந்தவர்களால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவது மற்றொன்று அப்போ மக்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இருளை போக்கு போக்குவது எது தமிழ் என்று கூறுகின்றனர் அப்போ இருளை போக்கும் இவ்விரண்டுல ஒன்று கதிரவன் மற்றொன்று தமிழ் என்றும் இந்த தமிழுக்கு நிகரானது வேறொன்றும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது இது வந்து நமக்கு மனப்பாட பகுதி இப்பாடலில் வரக்கூடிய அணியை வந்து நாம பார்க்க போறோம் ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்நீர் தனி ஆழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் கதிரவன் மலைகளுக்கிடையே தோன்றுகிறது ஒன்று பொதிகை மலையில் தமிழ் தோன்றுகிறது மற்றொன்று கதிரவன் புறையிரலை போக்குகிறது தமிழ் அகையிறை போக்குகிறது இரண்டினுடைய ஒற்றுமைகளையும் முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பின் வேறுபடுத்தும் பொழுது தமிழானது தன்னேர் இல்லாத தமிழ் தனக்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து உயர்த்தி கூறுவதனாலையும் வேறுபடுத்தி காட்டுவதனாலையும் இது பொருள் வேற்றுமை அணி ஆகும்